இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அனுப்பப் போகிற தூய ஆவியானவர் நம்மை நேரிய பாதையிலே வழிநடத்துவார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே சொல்லுவதை நாம் சிந்தனையில் வைக்க வேண்டும். இந்த காலத்தில் மிக முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன் கலாச்சாரம் நிறைந்த இந்த காலத்திலே அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் எந்த காரியத்தை குறித்தும் அரசியல் செய்கின்ற ஒரு கலாச்சாரம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலே ஆதாயம்தான் பெரிது, பணம்தான் பெரிது என்று அதற்காக எந்த மதிப்பீடுகளையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று ஊட்டப்படுகின்ற, உந்தி தள்ளப்படுகின்ற இந்த காலகட்டத்திலே நமக்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கையாளர்கள் நீங்கள் தூய ஆவியை பெறும்பொழுது அந்த தூய ஆவியானவரே உங்களுக்குள் உள்ளுயிராயிருந்து உங்களை நேரிய பாதையிலே, நிறை வாழ்வை நோக்கிய பாதையிலே இட்டு செல்வார். இதற்கு செவி கொடுங்கள். இயேசு குறிப்பிடுகிறார், நம்பிக்கையாளர்களை இந்த ஆவியானவருடைய தூண்டுதலிலிருந்து ஈர்த்து செல்லுவது எது? கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம், மொபைல் ஃபோன் கலாச்சாரம், ஆதாயம் பணம் தேடுகின்ற இந்த காலத்து கலாச்சாரம், ப்ரையாரிட்டிஸ் இல்லாதபடி எது முதன்மை? கடவுள்தான் முதன்மை, அயலானை அன்பு செய்வது முதன்மை, நேர்மையும் நீதியும் அன்பும் நமக்கு முதன்மை என்ற மதிப்பீடுகளை விட்டுவிட்டு எது நமக்கு நலம் தரும், எது நமக்கு இன்றைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வழி கொடுக்கும் என்பதையே தேடுகின்ற இந்த கலாச்சாரத்தின் காலகட்டத்தின் மத்தியிலே நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நேரிய பாதையில் வழிநடத்துகின்ற உந்து சக்தி உட்சக்தி ஒன்றே ஒன்று, அது நான் அனுப்பப் போகிற தூய ஆவியானவர். அன்பானவர்களே, இந்த தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்று ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8:14 வாசிக்கிறோம். இன்னும் எந்த அளவிற்கு பவுலடியார் அதை உணர்ந்து எழுதுகிறார் என்றால், 8:9 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ரோமையருக்கு எழுதப்பட்ட அதே திருமுகம், ஒருவனிடம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாவிடில் அவன் கிறிஸ்தவனே இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எடை போட்டு பார்க்க வேண்டும், சோதித்து உண்மை நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை தூய ஆவியானவர் தான் இயக்குகிறாரா? தூய ஆவியானவர் இயக்குகிறார் என்ற போர்வையிலே நாம் நம்முடைய மனித ஆவி இயக்குவதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோமா? சோதித்து அறிந்து உண்மையை உணர்ந்து சரியான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆவியானவர் நம்மிலே மகிழ்ச்சியோடு தங்க வேண்டும். இரக்க மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வேளைகளிலும் உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களை நீர் இயக்க வேண்டும். தூய ஆவியானவரே எங்களிலிருந்து பேசவும் நாங்கள் செயல்படுவதை அவரே எங்களிலிருந்து வெளிப்படுத்தவும் வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மிக முக்கியமாக ஆண்டவரே, வளர்ந்து விட்டவர்கள் நாங்கள், வளர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுதான் சரியான வழி, இந்த பாதையிலே செல்லுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு எங்களுடைய வாழ்வு உமது தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படுவதாய் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.